Derrida, Öbür Derrida. Ya da bakın ha. வீடியோவில் பார்த்தீங்கன்னா விசிறுகளை போட்டு வேறு லெவலில் மீன் பிடிச்சிருப்போங்க. அரை மணி நேரத்துக்குள்ளேயே எங்களுக்கு தேவையான மீன் எல்லாமே பிடிச்சிருப்போம். எதுவுமே ஃபேக்காக மீனை பிடிச்சி போட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துருக்க மாட்டோங்க. அதுக்கு வீடியோ அப்படியே ஒரிஜினலாக அங்கே என்ன நடந்ததோ அது அப்படியே இருக்குங்க வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். எதிர்ப்பு மூட்டா எப்படி நாட்டு ஊட்டுருவோம். பார்த்து போ, செல்ல திட்டம் அப்படி நான் செல்லு வந்தால் கூட பரவாயில்ல. லைட்டிங் இல்லையா? நான் கருப்பா தட்டுறேன். அந்த சைடு போயிடு. இதே மாதிரி நீ எனக்கு சொன்ன மண்ணு பாருங்க, சூப்பராக இருக்கும். மண் இல்லையா? மீன் சூப்பராக வரும். மீனா சீக்கிரம் பை எடுத்துனாங்க. மீன் எடுத்து போடா. என்ன நல்லதா இருக்கும். ஒன்று ஒன்று ரெண்டு கிலோ பெரிய வளரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கால் கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்ன நாட்டு சில பேர் ஹைப்ரிடனா? கசம் வலை வருதுக்கு இதுலேயே பிடிக்கலாம் போல. நான் அருமையா வலை விட்ட வலையை போய் நீ பார்த்து நினைச்சிக்கோ, பயந்துரு. சூப்பராக வந்துங்க, அருமையா.
முட்டை தானே பிற கக்குது அது அவ்வளோ முட்டை அதே அதிகபட்ச சைஸே அதானே. இது மீன் நல்லா டேஸ்டாக இருக்கும்ல அதோட. லைட்டிங் இல்லை இந்த பக்கம் வேறு பக்கம் காலேஜ் மறந்து இறங்கலாம் வீடியோ இறங்கலாம் வீடியோ டேஸ்ட் பண்ணுறது தான் மீன் நல்லா போய் முட்டை வருது இதே மாதிரியா? இது இதோட அஞ்சு மடங்கு பெருசுல அதுல எல்லாம்
எக்ஸ்ட்ரா புருஷன் மாட்டி ரெண்டு பேரும் சேர்த்து அது பாதி ஓடிது ஒன்று வந்து அது மாதிரி தான் ஓட்டுகிறது உங்களை இருக்கு. எடிட் பண்ண மாட்டேன், அப்படியே போட்டு விட்டுருவேன். முன்னாடி கேட்பாங்க யாருப்பா பக்கத்துல கத்துறது. இந்த மாதிரி ஒரு 50 மீன் மாட்டுச்சு அண்ணன் இந்த மாதிரி ஏத்தன் போடுவோம் வீட்டுக்கு. போன் மாதிரி மீசா யாருக்கு உனக்கு எனக்கு இல்லைண்ணா அண்ணன்னா இவங்க தான் மீன் பிடிக்கிறாங்களே அவங்கண்ணா. ஆமாண்ணா அந்த அண்ணனை பிடிச்சேண்ணா, ஒரு வீடியோ போட்டிருக்காங்கண்ணா 50,000 அண்ணி அவரை பிடிச்சா வந்துடும். செந்தியில் பிடிப்பாங்களே கே கே தெரியுதா எப்படி தெரியுதா
சேர்த்தா பழிச்சுனா.